நடிகர் சாந்தனு நடித்த திரைப்படங்களுடைய பட்டியலையும் அவருடைய படங்கள் அவருக்கு வெற்றியை தந்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. தமிழ் சினிமாவில் 80களில் மிகப்பெரிய இயக்குநராகவும் நடிகராகவும் வளம் வந்தவர் தான் பாக்யராஜ். இவருடைய பையனான சாந்தனு 98 குழந்தை நட்சத்திரமாக சினிமாவுக்குள்ளே அறிமுகமாயிட்டார். வேட்டியை மடிச்சுக்கட்டு திரைப்படத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய மகனாக சாந்தனு நடிச்சிருந்திருப்பார். இந்த படம் கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சது. 98 பிறகு 2008 தான் சினிமாவுக்குள்ளே மறுபடியும் என்றானார். சக்கரக்கட்டி திரைப்படத்தில் ஹீரோவாக சாந்தனு அறிமுகமானார். இந்த படத்தை கலாபிரபு டைரக்ஷன் பண்ண கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தயாரிச்சிருந்தார். ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே பயங்கர ஹிட் ஆனது. ஆனால் படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிலோ ஆவரேஜ். அடுத்து 2010 சித்து பிளஸ் டூ. இந்த படத்தை பாக்யராஜ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணது. சொந்த தயாரிப்பிலேயே இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல, நெகட்டிவாக தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் சித்து பிளஸ் டூ திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 2011 வருஷம் இவருக்கு 2 திரைப்படங்கள் வெளிவந்துச்சு. ஒன்று கண்டேன், இன்னொன்று 1000 விளக்கு. கண்டேன் திரைப்படத்தை ஏசி முகில் என்கிற டைரக்டர் எடுத்திருந்தார். இந்த படத்தில் சந்தானம் காமெடி ரோல் பண்ணியிருப்பார். விமர்சனங்கள் மிக்சடாக தான் கண்டேன் திரைப்படத்துக்கு கிடைச்சது. காமெடிக்கு மட்டும் இந்த படத்தில் பாராட்டுகள் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜாக தான் போனது. அடுத்து வெளியான 1000 விளக்கு திரைப்படத்தை எஸ்பி ஹாசமின் என்கிற டைரக்டர் எடுத்திருந்தார். இந்த டைரக்டர் தான் சிவாவை வச்சு சுமோ அப்படிங்கிற ஒரு படத்தை தற்போது எடுத்திருக்காரு. இந்த திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 விளக்கு திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 2012 சாந்தனுவுக்கு ஒரே ஒரு திரைப்படம் தான் வெளியானது, தங்கர் பஜான் டைரக்ஷனில் அம்மாவின் கைபேசி. தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. விமர்சனங்கள் கொஞ்சம் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் அம்மாவின் கைபேசி திரைப்படம் இவருக்கு ஃபெயிலியர் தான் கொடுத்துச்சு. தொடர்ந்து தோல்விகள் வந்ததால் சில காலம் இடைவெளி விட்டு தான் அடுத்த படத்தில் நடித்தார். 2012 பிறகு 2016 தான் வாய்மை என்கிற திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படத்தில் கவுண்டமணி, ராம்கி என பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவும் இவருக்கு ஃபெயிலியர் தான் தந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 வருஷம் இவருக்கு 2 திரைப்படங்கள். அதில் முதலாவது கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது நடிகர் பார்த்திபன் அவர்கள். விமர்சனங்கள் வெளியாகும் போது மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கோடிட்ட இடங்களை நிரப்புக திரைப்படம் ஆவரேஜாக தான் போனது. அடுத்து வெளியான திரைப்படம் முப்பரிமாணம். அதிரூபன் என்கிற டைரக்டர் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தார். நெகட்டிவான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் முப்பரிமாணம் திரைப்படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து 2020 தான் இவருடைய அடுத்த திரைப்படம் வெளியானது, வானம் கொட்டட்டும். தனசேகரன் என்பவருடைய டைரக்ஷனில், மனிதத்தினம் அவர்களுடைய தயாரிப்பில் இந்த படம் வெளியானது. சரத்குமார், விக்ரம் பிரபு, சாந்தனு என நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. விமர்சனங்கள் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை வானம் கொட்டட்டும் திரைப்படம் ஆவரேஜான ஒரு வெற்றியை தான் தொட்டுச்சு. இதுவரைக்கும் கடைசியாக சாந்தனுவுக்கு வெளியான திரைப்படம் வானம் கொட்டட்டும் தான். இந்த வருஷம் இவருக்கு கசட தவிர ராவண கூட்டம் இப்படி சில திரைப்படங்கள் தயாராகிட்டு வருது. ஆனால் இவர் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான திரைப்படம் மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிச்சிருக்கும் இந்த படமானது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் லாக்டவுனால் தள்ளி போயிடுச்சு. இவருக்கு பல படங்கள் கை கொடுக்கலைனாலும் இந்த படம் தனக்கு இன்னொரு அறிமுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சாந்தனு எதிர்பார்க்குறாரு. இவர் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.